Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom, today. அர்த்தபடல் வாலிபர் சங்கம் ஒரு படத்துல ரெண்டு பேர் அடிச்சு கிடப்பாங்க. அவங்க உண்மையில அடிச்சு கிடப்பாங்க. ஒருத்தர் போறே தண்ணி இருந்து விளையாடுங்கப்பா, தள்ளி போய் விளையாடுங்கப்பா. அவன் சீரியஸா சண்டை ஓட்டிருப்பான், தள்ளி போய் விளையாடுங்கப்பா. அது மாதிரி இவங்களை சொல்ல வேண்டியிருக்கு. திராவிடங்களை ஏ கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுப்பா பாப்பா. இந்த புலிகள் வந்து பசிக்கு வயிற்று பசிக்கு வேட்டையாடலை, லட்சிய பசிக்கு வேட்டையாட வருது. அப்படிங்கும்போது குறுக்க குறுக்க ஓடிட்டு அடி வாங்கிட்டு கிடக்குது. என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ட்ரெய்லர் தான், முன்னோட்டம் தான். நீங்கள் பண்பை எப்படி போடுறீங்களோ அப்படி அடிப்போம். மெதா போட்டால் ஒரு நாள் தட்டி விடுவோம், இல்லை கொஞ்சம் தடுத்தாடுவோம். வசதியாக போட்டிங்கன்னா அடித்து கேலரிக்கு அங்கே தள்ளி விட்டுருவோம். அது பார்த்து பந்தை வீசுங்க. புரியுதா? சீனாவில் வந்து பிரதமர் வந்துடுறாரு, வந்து பார்க்குறாரு. நாட்டை சுற்றி சுற்றி பார்க்கும்போது கிரிக்கெட் போட்டி நடக்குது, ரெண்டு மாதமாக நடக்குது தொடர் போட்டி. ரெண்டு மாதமாக பல லட்சம் பேர் கேலரியில் உட்காந்து பார்த்தே இருக்கான். மாறி மாறி அவனே இல்லை, மாறி மாறி வந்து தலையில் அடிச்சுட்டு சிரிக்கிறது. கிரடா விளையாட்டை இப்படி கூடி கூடி பார்த்துக்கிறீங்க இவ்வளோ காலம்? நாங்கள் தாண்டா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இப்படியாடா எல்லா வேலையும் விட்டு விட்டு பொழுதன்னைக்கு உட்காந்து கிரிக்கெட் பார்த்து கிடப்பியா? கார் சுப்பிட்டு போனார். உலகத்திலே விளையாட்டில் இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, மூணு நாடு தான். மூணு நாட்டிலையும் கிரிக்கெட் கிடையாது. ஒலிம்பிக்கில் அதிக தங்கத்தை குவிக்கிறது சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான். மூணு நாட்டிலையும் கிரிக்கெட் கிடையாது. ஆனால் விளையாட்டு இருக்குது. என்ன விளையாட்டு? தனி திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை. நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டெறிதல், குண்டெறிதல், ஈட்டியறிதல், ஓடுதல், தாவுதல், இதுக்கு தான். இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பந்தை வச்சுக்கிட்டு டாக்குன்னு தட்டி விட்டான் ஓடுவான், அவன் பிடிப்பா. வெள்ளக்காரன் நாயோடைய விளையாட, நாயோடைய விளையாடினாத நாயோடு அது செரிக்கிறது, தின்ட்டு வெளியே இல்லாமல் தட்டி விட்டு அது போய் எடுத்து எடுத்து ஓடியாந்த தூக்கி தட்டி தட்டி விட்டு விளையாடிச்சுருந்தான். திருப்பி அதை கிரிக்கெட்னு அவன் கண்டுபிடிச்சவனே தோத்து விட்டுட்டான், போயிட்டான். அவனே விட்டான் கிரிக்கெட்டு. இவர் பிடிச்சிக்கிட்டு இதில் வேற ஏலம் கிரிக்கெட் வீரருக்கு. இவர் 5 கோடி சந்தையில் மாடு ஆட ஏலம் விடுற மாதிரி, இவர் 4 கோடி. ஆனால் அவன் உண்மையில் சீரியஸாக விளையாடுவான்னு நினச்சிக்கிட்டு இவன் பாய பழந்துட்டான். டே அவனே காசுக்கு ஏலம் எடுத்து விளையாடுறான்டா, சூதாட்டம்டா. 5 கோடிக்கு 7 எடுத்து இன்னொரு 5 கோடி தர இந்த பந்தை அடிக்காமல் விட்டுரு, தோற்று போயிருந்தா விட்டுருவான், தோற்றுருவான். எனக்கு கூலிக்கு மாதிரி அடிக்கிறவன் அவன், அவன் நாட்டுப்பட்டோட விளையாட போகிறான்னு இவன் நினச்சிக்கிட்டு என்ன நடக்குது? இந்தியா தங்கப்பதக்கம் எப்படி விழுது பார்த்து இல்லை? பாரா ஒலிம்பிக்கில் மாற்றுத்திறனாளிகள் போட்டியில் தான் தங்க விழுது. ஒழுங்காக கைகால் இருக்கிற எந்த நாயும் தங்க விழுறதில்லை. கடைசி பதக்கம் வெங்கல பதக்கத்துக்கு. அப்பா வெங்கலம், நாங்கள் வெங்கலம் விளங்கிருமடா உங்கள் வெங்கலம். ஒன்றுங்க, 130 கோடி மக்களில் ஒரு உசேன் போல்ட்டை தயார் செய்ய முடியல. காரணம் என்ன? கேடுகட்ட இழிவான அரசியல் நிலைப்பாடு. இந்த சாதிக்காரன் தான் ஓடணும், இவன் தான் ஆடணும், இவன் தான் பாடணும், இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. தமிழின மக்களிடத்தில் வந்து இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப பெரிய பேராபத்து. முதல்ல வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்கணும், ஆடங்குச்சி வச்சு பல்லு விளக்கணும், சாம்பலை அடுப்பு சாம்பல் உப்பு கறியை வச்சு தேய்ச்சே பல் விளக்கிட்டு இருந்தான். அப்படி தான் நானாக விளக்குனேன், நம்ம எல்லாரும் அப்படி தான் விளக்கிட்டு இருப்போம் கிராமப்பகுதியில். திடீர்னு நாகரிகங்கிற பேரில் பேஸ்ட்டுண்ணா, பர் பசைண்ணா. இன்னைக்கு விளம்பரத்தை பார்க்க முடியாது. என்ன உங்கள் ஈர்களில் ரத்தமா? உங்கள் பேஸ்டில் நீம் இருக்கா, உப்பு இருக்கா, கறி இருக்கா, கருமாந்திரம் முடிச்சவங்களா? இதை வச்சு தான் ரொம்ப நாமல் நாங்கள் விளக்கிட்டு இருந்தோம். யோசிச்சுதானே அந்த அம்மா இப்போ சொல்லுங்க, உப்பின் ஞானம், உப்பின் ஞானம்னு பார்த்துக்கலாம். பிரச்சனை அது என்ன ஆயிடுச்சு? அந்த பாரம்பரியத்தை, இந்த தொன்மத்தை விட்டுட்டு அதெல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. எரு ராட்டியை வச்சு எரிப்போம், சாணி தட்டி வச்சுருப்போம், அதை எடுத்து சாம்பலை வச்சு பல் விளக்குவோம், அதில் உப்புல கறியை போட்டு தேய்ச்சி பல் விளக்குவோம், வேப்பங்குச்சி வச்சு விளக்குவோம். இப்போ நீம் அது எந்த அளவுக்கு? ஏய் நீம், எங்கள் அம்மா சொல்கிறா நீ ரொம்ப இதாமே, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாமே, எங்கள் காட்டு அப்படின்னு ஒரு காற்று விசு ஒரு பையன் ஓடுறான். அதில் இது இமயமலையில் இருக்கிற வேம்பு நீம். அதாவது இமயமலையில் இருக்கிற வேம்பாம்டா, இதே வெப்பம் தான் அங்கே முளைச்சிருக்கு. அது இமயமலையில் முளைச்சிருக்கான். அந்த வேப்ப மரத்துக்கு வந்த சோதனை தெரியுமா உங்களுக்கு? ஜெர்மன்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான், காப்பி ரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் உரிமை மகனுக்கிட்ட போயிடுச்சு. ஒரு கிழமை இங்கே இருந்தே சும்மா மேல் சட்டை போடாமல் பச்சை தண்டை போச்சுட்டு வேட்டியை கட்டிட்டு கிளம்பி போயிட்டான். அங்கே போய் ஏப்பா ஏய், உள்ள ஒரு நாள் கூடி பேசிட்டு இருக்காங்க. ஏப்பா ஏய், வேப்ப மரம் என்னதப்பா?
என்கிட்ட கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. நான் எப்படி சொல்கிறேன், வெளியில் நின்று ஒரு ஆள் வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்கிட்டு இருக்கு. வாட் இஸ் திஸ் ப்ரெஸ்ஸிங், பல் விளக்கிட்டு பேஸ்ட்டு இன்சைடு த ப்ரெஸ், வேப்பம் குச்சிக்கல இன்சைடு த ப்ரெஸ் விளக்கி கீழே போட்டுன்னு ஓம் ஓம் ப்ரெஸ்ஸை போடு, ஈ எறும்பு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். என் ப்ரெஸ்ஸை போடுறேன் பாரு, அஞ்சு நிமிஷத்தில் ஈயும் எறும்பு வந்துடும். அந்த வேப்பங்குச்சி பல்ல விளக்கிட்டு, ஏய் உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாப்பா வரப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மா, நாங்கள் அம்மாக்குமேலாம் வந்தால் இதை தான் பாப்பா தாசலில் கட்டுவோம், இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதப்பா, அந்த உரிமத்தை என்கிட்ட கொடுத்துருப்பா திருப்பி அப்படின்னோடனே ஓகே டேக் இட்டுன்ட்டான். பேசி வாங்கிட்டு வந்த ஆள் தெரியும் வேறு தெரியுமா, நம்ம அப்பா நம்மாழ்வார். அது ஒரு படிசை இல்லைன்னா, ஏ மஞ்சள் மஞ்சள் நம்ம காடு வர விளையுது இல்லை, மஞ்சள் நம்மளோட உரிமை இல்லை, மஞ்சளோட காப்பி ரைட்ஸ் பேட்டன் ரைட்ஸ் அவன்கிட்ட இருக்கு. நீ மஞ்சள் ஏதாவது மருந்து இருந்து கண்டுபிடிச்சினா நீ வெளியிட முடியாது, தொலைச்சி போடுவான், பழக்க போட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுட்டான். அப்போ நம்ம பழமையை விட்டுட்டோம், இந்த பேஸ்ட் என் நவீனத்துக்கு போகிறோம். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான், திருப்பி பற்பொடி, இதில் கிராம்பு இளவம்பஞ்சு இளவம் கட்டை அதை போட்டு இதை போட்டு தயாரித்தது விளம்பரம், 18 மூலிகைகளை போட்டு தயாரித்தது. ஆனால் என்னென்னா, எதையெல்லாம் அணு மோகித்து பார்க்கணும், பயன்படுத்தி பார்க்கணும். உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத நுகர்வு கலாச்சாரம் தமிழ் இனத்திற்கு இருக்கிறதான் பிரச்சனை. எது ஒன்றையும் அப்படியே ஆ அப்படியா அப்படின்னு பார்க்கணும். மற்றவங்களாம் இவ்வளோ பிரமிக்கலையே, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் தான் திரைப்படம் இருக்குது, சினிமா இருக்குது, நடிகர் இருக்கான், நடிகை இருக்கா, இவ்வளோ பிரமிக்கலையே. கேரளாலெல்லாம் நடிகர்கள் இருக்காங்க, நல்ல அழகான அழகான நடிகைகள் இருக்காங்க, ஒன்றும் அவன் பிரமிக்கலையே, பிரமிக்கலை. ஆனால் அங்கிருந்து இங்கே வந்த நடிகை சேலத்தில் விவசாயிய போராட்டம் 40 பேர், நயன்தாரா கடை திறக்கும் போது 40,000 பேர் கொடுறாங்கள, அந்த நுக அந்த 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 மோகம் இருக்குல்ல, அது தமிழர்களுக்கு தான் இருக்குது. பொழுதுபோக்கிலையும் கேளிக்கைகளையும் அதிக நேரத்தை செலவிடுகிற ஒரு கூட்டம் நம்ம தான், குறிப்பாக இந்தியா, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு. இப்போ நம்மளெல்லாம் அண்ணனெல்லாம் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறேன், என்னங்க உங்களாலெல்லாம் அது முடியுமாங்க அப்படின்னா, தொடர்ந்து தோத்து போயிடல, அதை பற்றி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி சொல்லி நம்மளை அழிக்க பார்ப்பாங்க. யாரோடவாத கூட்டணி போய் ஒரு 5-10 சீட்டை வென்றுருங்க, அதோட முடிஞ்சிருங்க. அதுக்கு தான் கதை, அதுக்கு தான் இந்த வேலை, அறிவுறுத்துறாங்களா. பல தடவை சொல்லிட்டேன், சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், சண்டையில் தனித்து தான் நாங்கள் போடுவோம். நாய் நாள் நாயோட சேர்ந்து வேட்டைக்கு போகலாம், நரி நாள் நரியோட சேர்ந்து வேட்டைக்கு போகலாம், சென்னாய் கூட்டமாக போகலாம், கழுத புலி கூட்டமாக போகலாம், ஆனால் புலி 10 புலியோட போய் நல்லா இருக்காது. புலி வந்து நாள் நாய் வா நாள் நரி வா என் கூட வேட்டைக்கு வந்தால் வந்தால் நல்லா இருக்காது, புலி தனிச்சு தான் அடிக்கும், அது எங்கள் கோட்பாடு. எந்த காலத்திலையும் நாங்கள் சமரசம் இல்லாமல் போட்டிடுவோம். இப்போ யாரையாவது சொல்ல சொல்லு, 24 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம், 26 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சியை சொல்ல சொல்லு பார்ப்போம். நாங்கள் சொல்கிறோம்ல, உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை தம்பி, எல்லா ஆட்சி தேர்தலையும் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம், தனித்தான் போட்டிடுவோம். ஏன், நாங்கள் எங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், முழுமையாக நம்புகிறோம், அவர்களை நேசித்து நிற்கிறோம். ஒருவேளை எங்கள் காதல் அளவிற்கு அவர்கள் எங்களை காதலிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இந்த பிள்ளைகளின் பேரன்பை அவர்கள் புரிந்து கொள்கிற காலம் உறுதியாக ஒரு நாள் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லை, 4,50,000 வாக்குன்னா அவ்வளோதான், இவ்வளோ தான் தட்சியமாக இவ்வளோ கற்றுக்கிறதுனா ஒன்றும் இல்லையே, 4,50,000 பேர் தான் போட்டிருக்கான், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எடுபடலை அப்படின்னா, 19 பாராளுமன்ற தேர்தலில் 17,50,000 அதுவும் ஊட்டியில் நீலகிரியில் போட்டிருந்தேன்னா 18,18,000 தொட்டிருப்பேன், அங்கே கட்டுத்தொகை சரியாக போடாமல் என்னை பழி வாங்கிட்டான். அதில் வந்து அப்படி இருந்தும் 17,50,000, ஏய் 4,50,000 17,00,000 வந்துட்டானப்பா அப்படின்னா, அப்புறம் 21 அங்கிருந்து 30,00,000, ஏய் 30,00,000 வந்துட்டானப்பா. இப்போ லேசாக அப்படி நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, 3 கோடியே 26 ஏய் என்னப்பா பிடிச்சிதான் அப்படியே விழுந்துக்கோ அண்ணன் விழுந்துட்டார்னே பக்கத்துக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுறாடே சேர்த்து, அது நடக்குதா இல்லையா மட்டும் பாரு. நாங்கள் எங்கள் மக்களுக்கானவர்கள்,
என் மக்களிடத்திலிருந்தே என் மக்களுக்காக வந்தவர். எந்த சூழலில் வந்தோம்? சீமான் என்ன கட்சி ஆரம்பிச்சு, இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு, அவர் தேர்தலை நிற்கிறதுக்கு வண்டியில் வந்தவன் நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லை, என் தலைவன் மேலேயானே இல்லை. நான் படம் எடுத்து பஞ்சம் பழக்க வந்த ஆள். 100 ரூபாய்க்கு மிளகா முட்டையை வித்துட்டு எங்கள் அப்பா பேருந்து ஏற்றும்போது போயிட்டு வாயினார். அவர் எப்படியாவது என்னை இராணுவத்தில் சேர்த்து விட்டுருமே, சொந்தக்கரம்புறம் வாத்தியார் போலீஸு இராணுவம் இதெல்லாம் இருக்கான். அதில் மகனை வந்து எப்படியாவது மிலிட்டரிக்கு தள்ளி விட்டுருவோன்னு நினச்சார். எங்கள் ஊரில் வள்ளுவர் தான் சோசியம் பார்ப்பார். என் சாதக நோட்டை எடுத்துட்டு எங்கள் அப்பா போகிறார். எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பா ராமசாமியும் போய் முதல்ல வள்ளுவர்கிட்ட பார்த்து இரும்பு தான் அவன் இரும்பை பிடிச்சாதான் அவனுக்கு நல்லது ராசின்னு சொல்லி விட்டுருங்கன்னு சார். நானும் எங்கள் அண்ணன் ரவியும் போய் அதுக்கு முன்னாடி வள்ளுவரை பார்த்து 75 ரூபா அப்போவே நான் கல்லூரி படிக்காத எப்படி இருக்கும் அப்போ பெரிய காசு, அது ரொம்ப பெரிய காசு, 75 ரூபா கொடுத்து நீங்கள் இதையே சொல்லுங்கள், இரும்பே சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் மிச்சத்தட்டு. என்ன பண்ணிட்டாரு, அவன் ராசிக்கு வந்து இரும்பு தான் நல்ல ஒரு கட்டம் என்னை பார்க்குறாரு. ஆமாம் ஆமாம், கேமரா கூட இரும்பு தான். அடைய அப்பா என்னடா சரி விடுங்க, அவன் விருப்பம் போல போயிட்டு போகிறேன்னா அப்போ ஒன்றும் பெருசாக தடுக்கலை அப்பா, ஏன்னா என் விருப்பத்துக்கு குறுக்க எதுவுமே நின்றுதில்லை. கபடி விளையாட போனேன், கபடி விளையாட போகும்போது திட்டிகிட்டே இருப்பார். அப்புறம் நான் இப்போ கல்லூரி விட்டு வந்து ஆடு மேய்க்க போனோம், அந்த மாடை மேய்ச்சி கட்டணும், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என் நண்பர்கள்லாம் டவுசரை வச்சுக்கிட்டு சைக்கிளில் குறுக்கு மறுக்குமா குறுக்கு மறுக்குமா எங்கள் ஊருக்குள்ளே சுற்றுவாங்க, சின்ன கிராமம் தானே, ஏதோ அடி போடுறாங்க இவருக்குன்னு அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. முதல்ல எல்லாம் திட்டிகிட்டே இருந்தார். புதூர் இளையாங்குடியில் தான் தேநீர் குடிக்க போனோம், அங்கே போய் தேநீர் குடிக்கும்போது இவர் சீமானோட அப்பான்னு யாருக்கும் தெரியல, தெரியல உட்கார்ந்துருக்கிறவங்க அப்பா அந்த அரணையூர் கரப்பா என் சீமா என்ன மார்க்க முடியும் ஆடுறானப்பா ஏ அப்பா அப்படின்னு பார்க்குறாரு. ஏதாச்சு பயங்கரவாள் அப்பா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, அதோடு வந்து கபடி விளையாட போகிறத தடுக்கலை விட்டார். அதுக்கு முன்னாடி அங்கே போய் அந்த சைக்கிள் கடையில் அப்பா பேரை சொல்லி சைக்கிள் எடுத்துக்கப்பா, இது 5 வருஷம் கழித்து கல்லூரியில் நான் படிக்கிறேன், சைக்கிள் கேட்குறாரு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு. ஹே வைத்துக்கிற சீமா அப்பாடா குடுறா, ஐயா தெரியாமல் இப்படி மன்னிச்சுருக்கேன் அது தெரியல அது வந்து சார் எங்கள் அம்மாட்ட நான் தூங்கிட்டேன், தூங்கிட்டு அறத்துக்குத்துருக்கேன் எங்கள் அப்பா சார் பேசுகிறேன். அப்போலாம் நான் என் பேரை சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லுவேன், இப்போ அவன் பேரை சொன்னால் தான் எனக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. மாறிட்டது காலம். அப்படி கராத்தை கற்றுக்கணும்னு போனேன், எங்கள் ஊரில் எல்லோரும் வரமாட்டேன்ட்டான், நான் ஒரு ஆள் தான், ஆனால் போய் கற்றுக்கப்பான்னாரு. சிலம்பு கற்றுக்கினேன், அவரே கற்றுக் கொடுத்தாரு, அப்புறம் போய் சேர்த்து விட்டார். எது ஒன்றுக்கும் இடையூறா இல்லை, சினிமாவுக்கு போகிறேன் போட ஊர் சத்தியம் வாங்கினார். என் வாழ்க்கையில் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றாமல் போகிறது ஒன்று தான், மாட்டுக்கறி மட்டும் தின்றாதப்பா அது நம்ம குலதெய்வம்னார். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு பாருனார். வண்டியில் ஏறும்போது சரிப்பா நான் சாப்பிட்லன்னு சென்னையில் வந்து இறங்கினேன், பசி 1 ரூபாய்க்கு அவன் தான் கறி கொடுத்தான். அது 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 மாட்டுக்கறி தான் பார்த்தேன். ரொம்ப பசி, பிரெட்டை வாங்கி கீழே ஒரு ரொட்டி மேலே ஒரு ரொட்டி நடுவால் மாட்டுக்கறி வச்சு அடித்தது ஒரு 3 நாளைக்கு தாங்கும் பசி. அப்படியே இருந்தேன். திருப்பி ஒரு 2 மாதம் ஊருக்கு போனோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, ஏன்னா கண்ணை கண்ணம்லாம் நல்லா வீங்கிருச்சு ஊதிருச்சு. அது எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு, இதான் மாட்டுக்கறி தின்ட்டாம்பல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தேன் சரியாக வர கொஞ்ச நாள் நிறுத்திருந்தேன். அப்புறம் கராத்தே கற்றுக்கிட்டு தான் எங்கள் மாஸ்டர் வருவார். காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பயிற்சி நடக்கும். பிளாக் பெல்ட்டு 3rd லெசன் வரைக்கும் பாட வரைக்கும் ஒப்பிக்கணும். ரொம்ப சோர்வாயிரும். நாக்கு தள்ளி மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர் அடுத்த மாஸ்டர் அப்படி போயிட்டுருக்கேன். பார்த்த ஒன்றும் சரியாகல. புதன்கிழமை வகுப்பாடா, செவ்வாய்க்கிழமை 2-3 கிலோ மாட்டுக்கறியை வாங்கி போட்டோம். நல்ல மதியம் ராத்திரி 2 வேளைக்கும் போட்டு காலையில் 6 மணிக்கு ட்ரெஸ்ஸை போட்டு பெல்ட்டை கட்டி நின்று நிற்பம்ல, எங்கள் மாஸ்டர் டயர்டாகிட்டேன். என்ன சொன்னாலும் அசர மாட்டேங்கிறாங்க. ரெடி மாஸ்டர், ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர், வாங்க மாஸ்டர். என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை, நம்மால கொம்பளை குத்தி கிளப்புறான். அவ்வளோதான், 70 விழுக்காடு புரோட்டீனு சாப்பிட்டு ஜிம்மில் போய் அடித்து பாரு, ஆம்ஸ் எப்படி வீங்குதுன்னு பாரு. அவன் வேற லெவலுக்கு வேலை செய்வான். உசேன் போல்ட்டு, உசேன் போல்ட்டு என்ன என்னடா அப்படி ஓடுறாங்கிறேன், கறிதான் இன்னும் சாப்பிட ஒன்றும் இல்லை, மாட்டுக்கறி தான் இருந்துச்சு, அதே சாப்பிட்டேன் ஓடினேன். அவன் ஜல்லிக்கட்டு மாதிரி ஓடி போய் அடிச்சிட்டான். அது ஒன்று தான் எங்கள் அப்பாவுக்கு சத்தியத்தை காப்பாற்றி கொடுக்க முடியல.
சரி, அது என்ன பண்ணுறது, நம்மளால் இப்போ அதையும் விட முடியல. சில பேரை நாங்கள் மாட்டுக்கிறது, நல்ல பேரை தின்றாதீ, விலை குடிகிற போது எங்களுக்கு குறைச்ச விலைக்கு கிழக்கி தோடி. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இது சாப்பிட்றான். இவங்க இந்த பைத்தியக்கார கூட்டம் ஒன்று இருக்குதுல்ல, பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு. ஹே, யாரு ஐயா? நம்ம ஐயா தான், நம்ம ஐயா. நம்ம ஐயா எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு. ஹே, ஊரானுக்கு ஊட்டி விடுவோம்ஹே, உள்ள வந்தாப்டா கொண்டு விடுவேன். ஹே, அதான் 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து இந்தியா. அந்நிய அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி தான். ஆனால் சொந்த நாட்டு மக்கள் தின்னா அடித்து கொண்டுபிடும். நான் என்ன கேட்குறேன், முதல்ல என் தேசத்தின் குடிகளுக்கு உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிட்றதுன்னு முடிவு செய். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today.